वीर तमिल समूह कराची प्रदेश सभी गौरव पारा मंत्री गौरव पारा मंत्र सहोद श्रीधरन्य्या गौरव कराची प्रदेश सभी गौरव तरफ संघ वडमाहाण सभी
எமது தலைவர்கள் குணப்படுத்தார்கள், பாவாடினார்கள், அகிம்சை ரீதியாக போராடி ஆயுதரீதியாக எல்லாம் போராடினார்கள். தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது என்பதை அன்றிருந்த சிங்கள அரசாங்கங்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இதுதான் தான் அப்போது இந்த தமிழ் அமைப்புகளின் தலைவர்களுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள், ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறார்கள். பிரச்சனை இருக்கின்றது என்று அப்படினா இப்போது இந்த ஜனாதிபதி கூட தனது பதவியேற்பின் பின் தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு கொடுக்கலாம் என்று முன்பு வழங்கப்பட்டிருந்த தீர்வுகள் அறிக்கைகள் ஒப்பந்தங்களை விட நீராகப்படுத்த வேண்டும் என்று பேசியவர் தான் இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி. ஆனால் பேசுவார், செய்ய மாட்டார். பேசுவதே அவர் தலைமை நிற்கிற, அதனால் தான் தமிழில் பேசுகிறார். சிலர் சொல்கிறார்கள் ஜனாதிபதி தமிழில் பேசுகிறார்கள், அது பெரிய விடயம் அல்ல. என்னிடமும் இருக்கிறார்கள் சில நண்பர்கள், பாடசாலைக்கே செல்லவில்லை தமிழர்கள், ஆனால் சிங்களம் நல்லா பேசுகிறார். அவர்களை விட்டால் சிங்களவர்கள் என்றுதான் சொல்லுவார்கள். இதே தமிழ் பேசுகிறது என்னும் பெரிய விடயம். அதுக்கு கூட சில தரங்களோடு பேசுகின்றனர். அவை எங்கள் மக்கள் அவைகளை கண்டு ஏமாந்து விட கூட அவர் சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றார், நாங்கள் எல்லோரும் இந்நாட்டின் சகோதரர்கள், இந்த நாட்டின் சகோதரர்கள் என்று ஒற்றுமை பேசுகின்ற இந்த நாட்டை என்னவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு பௌத்த நாடு மாதிரித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறார். 70 வீரம் பௌத்தர்களை கொண்டிருக்கின்ற இந்த நாடு பௌத்த நாடு என்கிறார்கள். 82 வீரம் இந்துக்களை கொண்டிருக்கின்ற இந்தியா கூட தன்னை பௌத்த இந்து நாடு என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே அவர்கள் அவ்வாறு நினைத்துக் கொண்டு அவ்வாறு சொல்லிக் கொண்டு பல கூறியங்களை செய்கிறார். அன்பார்ந்த உறவுகளை உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், இன்று நீங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றீர்கள், இந்த மாநாடு சபையில் நீங்கள்